Hi friends, welcome to my channel Lakshmi Rasmika. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப pan heat ஆனானே 80 கிராம் நெய் அதல ஊத்துங்க. நெய் ஹீட் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப நெய் ஹீட் ஆயிருச்சு. அதல 80 கிராம் கள்ள மாவை கொட்டுங்க. நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. கண்டினியூஸா வறுத்துக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கண்டினியூஸா வறுத்துக்கிட்டே இருங்க. கள்ள மாவு கட்டி பிடிக்காத அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டே இருங்க கண்டினியூஸா. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. கள்ளமாவும் நெய்யும் பிரியற அளவுக்கு நல்லா 20 மினிட்ஸ் கண்டினியூஸா வறுத்துக்கிட்டே இருங்க. கள்ளமாவோட பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம கண்டினியூஸா வறுத்துக்கிட்டே இருக்கணும். கள்ளமாவோட பச்சை வாடை போய் இப்போ நல்ல வாசனை வரும். அதுக்கு 30 மினிட்ஸ் நல்லா கண்டினியூஸா வறுத்ததுக்கு அப்புறம் நல்ல கோல்டன் கலர்ல மாறணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இப்போ ஒரு பிளேட்ல நெய் ஊத்தி நல்ல பிளேட் ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க. இப்போ அந்த மாவு அந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இது நல்லா 15 மினிட்ஸ் நல்லா ஆறணும். இப்போ மிக்ஸியில 100 கிராம் சுகரை போட்டு அதில் 4 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடராக்கிக்கோங்க. இப்போ பேனில் 2 ஸ்பூன் முந்திரி பருப்பை போட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்ப 15 மினிட்ஸ் கழிச்சு அதுல ட்ரை ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பை கொட்டிருங்க. அரைச்சு வச்ச பவுடர் சுகரையும் அதுல கொட்டிருங்க. இப்ப ஸ்பூனால ரெண்டு மிக்ஸ் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹேண்ட் யூஸ் பண்ணி கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ லட்டு புடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்ப நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப லட்டு மேல காஞ்ச திராட்சைய எடுத்து வச்சிடலாம். இப்ப லட்டு ரெடி ஆயிடுச்சு. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.